இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் திருமதி இல்லை சேனல் சொற்கே பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து விவானோட சேட்டைகள் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் வந்து இத்தனை நாளாக வீடியோ போடல அப்படிங்கிறதுக்கான ரீசனும் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா விவானோட ஆக்டிவிட்டீஸ் நிறைய நிறைய இந்த வீடியோவில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ என் வரலையும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்குங்க நானும் மிமானும் ரெண்டு பேரும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் காலையில் பார்த்தீங்கன்னா வீடு பார்க்க போயிருந்தோம் ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் வீடு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதனால பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளே வந்து வீடு பார்க்கறது ரொம்ப மும்முரமாக இருந்தோம் ஏன்னா வந்து இப்போ இந்த வீடு நாங்கள் சீக்கிரமாக காலி பண்ணணும் சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வீடை சேல் பண்ண போகிறாங்களா ஸோ அதனால வந்து ரொம்ப ஷார்ட் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைமுக்குள்ளே காலி பண்ணிடணும் அதனால நாங்கள் வந்து ரொம்ப அவசரமாக வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்றதுனால நல்லா விளாக்ஸ் போட முடியல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நல்லா கொஞ்சம் வந்து ஒரு மூணு மூணு கால போல வந்தோம் வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு இப்போ டைம் வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கிட்டே இருக்கும் நல்லா வந்து கிளைமேட் சூப்பராக இருக்கு இன்றைக்கி ப்ரீஸ் நல்லா இருக்கு பாருங்க நல்லா காத்தோட்டமாக இருக்குது ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா விமானம் டெய்லியுமே வந்து வாக்கிங் கூட்டி போவேன் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அந்த மாதிரி நம்ம பார்க்கில் வந்து சின்ன வாக் போடணுன்னா ரொம்ப பிடிக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளி பாத்திரங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க டீட்டெயிலாக காட்டுகன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் நிறைய பேர் சொல்லிக்க நான் வந்து இந்த மாதிரி பீத்தாம்பரியில் வந்து ரூபேரி சில்வர் ஷைன் இந்த லிக்விட் போட்டு தான் க்ளீன் பண்ணுறேன்னு நிறைய வந்து வெள்ளி பாத்திரம் இருக்கிற கொஞ்சம் ஒரு கப்பலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷ்ஷால் நீங்கள் எந்த ஒரு அந்த வெள்ளி பொருளை வந்து க்ளீன் பண்ணணுமா அந்த பொருளை மேலே இந்த மாதிரி ஜஸ்ட் தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு புதுசாக ஆயிடும் அண்ட் நீங்கள் சுவாமிக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா யூஸ் பண்ண ப்ரஷ் வந்து புது ப்ரஷாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சுவாமிக்காகவே தனியாக எடுத்து வச்சுட்டீங்கன்னா அது வந்து இப்போ வந்து தேக்கணுமா போய் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது நான் அதே ரெண்டுத்தையும் நான் சொல்லிடுறேன் ப்ளஸ் என்னென்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நம்மளுக்கு புதுசாக வந்து வெள்ளி ஆக்கி கொடுத்துருது இது இந்த யூஸ் பண்ணுறதுனால வந்து வெள்ளி எதுவுமே வந்து தேய்க்கு தேயிறதோ இல்லை வந்து லாஸ் ஆகுறதோ இல்லை கரையிறதோ அந்த இஷ்யூஸ்லாம் எதுவுமே இருக்குது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ இது வந்து ஆசிட் மாதிரி இருக்கா இதை போட்டால் வந்து வெளியே தேஞ்சிருமா அப்படின்ட்டு அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இது கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு புதுசாக கொடுக்குறதா அப்படின்னு நைன்ட்டி நான் சொன்ன மாதிரி இந்த பர் இது எல்லாமே வந்து அந்த லிக்விடில் தேய்ச்சது தான் பட் ஒரு சில அடாவடியாக இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்தை வந்து எடுக்க முடியல நான் அதை அதையும் சொல்லியாகணும் ஸோ எப்போவுமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் மட்டும் கொடுக்காம அதில் என்ன ஆக்சுவல் ஃபீட்பேக் இருக்குதுன்னு சொன்னால் தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையா இல்லை நீங்கள் வந்து முடிவு பண்ணுவீங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் கையில் இருக்கக்கூடிய அந்த ப்ளாக் மாதிரியா இருக்கு நான் காட்டுற அந்த பிளாக் வந்து என்னால் எடுக்க முடியல இதில் எவ்வளவோ போட்டு தேய்ச்சாலும் அந்த பிளாக் போகல மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பொருளுமே நல்ல பல பலனு புதுசாக ஆகிடுச்சு அதே மாதிரி நீங்கள் தேய்ச்ச உடனே ஒரு துணியில் தொடச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து எனக்கு வராக அம்மன் செல வேணும் யாராவது சேல் பண்ண வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கன்றப்போ லக்கி பாட் அப்படின்றவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணி எங்கிட்ட வராக அம்மன் செல இருக்குது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மன் சிலையும் அதே மாதிரி இந்த ஒரு சுமங்கலி செட்டும் வந்து கூட அமுச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேலுக்கும் கொடுக்குறாங்களாம் ஸோ இந்த லக்கி பாட் அப்படின்ற அவங்களோட அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சுவாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது பொருட்கள் இருக்குது ரிட்டன் கிஃப்ட்ஸ் அதே மாதிரி சுவாமி சிலைகள் விளக்குகள் எல்லாமே இருக்குது அண்ட் இந்த ஒரு ரிட்டன் கிஃப்ட் பாக்ஸில் பார்த்திங்கனா அவங்க பார்த்திங்கனா இந்த வெள்ளி லக்ஷ்மி அம்மனோட பாதங்கள் இது ஸோ எனக்கு அம்மன் பிடிக்கும் அப்படி லட்சுமி அம்மன் பூஜாப்பா சொல்லியிருந்தேன் லட்சுமி அம்மன் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளியில் அம்மனோட பாதங்களையும் இந்த சுமங்கலி சைட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கையில் இருக்கக்கூடிய மருதாணி கோமதி சக்கரம் அப்புறம் வந்து தோழி அப்புறம் பார்த்திங்கன்னா தாமரை அந்த என்ன சொல்லுவாங்க விதை அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் மஞ்சள் மஞ்சக்கட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா தாலிக்கு வந்து சரடு அப்புறம் குங்குமம் அப்புறம் பார்த்திங்கன்னா வளையல் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட்ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு காம்போ பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்டை வந்து நம்ம இப்போ நம்மளுக்கு நவராத்திரி குழுவில் வைப்போம் இல்லையா அப்போ கூட சும்மா கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனும் அமைச்சிருக்காங்க வராகி அம்மன் கூட பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்கு ஒரு மாதுளம் பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு கதத்தில் போடக்கூடிய தாலி அதுவும் வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு அமைச்சிருக்காங்க ஸோ எங்களோட பேக்கேஜிங் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அம்மனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பொட்டு போடுவோம் இல்லையா ஸோ அந்த பொட்டும் வந்து சேர்த்து அமைச்சிருக்காங்க தனியாக ஒரு விலாகே போடுறேங்க ஸோ அம்மனுக்கு வந்து நான் வந்து ஒரு பூஜை தனியாக பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன் நம்ம வராகி அம்மனுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அஷ்டமி பஞ்சமி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பௌர்ணமி டைமில் வந்து பூஜை பண்ணால் நல்லது ஸோ அந்த டைமில் வந்து நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஸோ அம்மனை நான் வந்து வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ சொல்ல முடியும் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் வந்து திருப்ப கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு சக்தி படித்த ஒரு அம்மன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய நானும் கேள்வி பட்டுருக்கேன் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் அம்மன் பற்றி அவ்வளோவா தெரியாது பட் மனசு நம்பிக்கை இருக்குது இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா என்னோடய சில பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற நம்பிக்கை எப்பவுமே உண்டு ஸோ அதனால தான் அம்மனை வந்து நான் மனசார வந்து நான் வழிபட ஆரம்பிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ரிட்டன் கிஃப்ட்ஸ் கூட இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அது நம்மளுக்கு வந்து ஒரு ரிவியூக்காக அமைச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டு திருப்பி நான் உங்களுக்கு ரிட்டன் பண்ணிவிடுவேன் இதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க ஸோ இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் அவங்க வந்து இப்போ நவராத்திரி வருது இல்லையா ஸோ நிறைய பேர் குழு வைப்பாங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வாங்கி உங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்காக கூட கொடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப்பாக தான் இருக்கும் பிரைஸ் எனக்கு மென்ஷன் பண்ணல ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து குங்கும சிமல் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள்லாம் வைக்கிறதுக்கு அதே மாதிரி குட்டி ட்ரே அதே மாதிரி பிளாஸ்டிக்ல கோல்டு பெயிண்ட் போட்ட பாக்ஸஸ் இதெல்லாமே நிறைய இருக்குது இதெல்லாமே ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு ரொம்ப அஃபோர்டபுளாகவும் பார்க்கறதுக்கும் நல்லா கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நான் லக்கீக்கி பாட்டோட வெப்சைட் அட்ரஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன் உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வரக்கூடிய நவராத்திரி டேமில் பார்த்திங்கன்னா நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்குவேங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கனா இது வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிராஸ் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அம்மனோட முகம் இது இது வந்து நம்மளுக்கு பிராஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு நல்லா வந்து சர்க்கிள் டைப்பில் கொக்கிலாம் கொடுத்துருக்காங்க மெல்லிக்கு நிகராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி பாட்லேருந்து அமைச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே எனக்கு கிடையாதுங்க நான் அந்த வீடியோ போட்டு முடிச்சோன்னே உங்களுக்கு திருப்பி நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் அக்கா இதெல்லாம் உங்களுக்காக நீங்கள் கேட்பீங்க கிடையாது எங்களுக்கு கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் சில்வரில் ஒரு குட்டி குட்டி கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே யானை மாதிரி கால் வச்சு இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அடுத்தது பெருமாள் போட்ட விளக்குங்க அதே மாதிரி பஞ்சமுக விளக்கு குட்டி விளக்கு அது எல்லாமே ஜெர்மன் சில்வர் தான் உங்களுக்கு அதே மாதிரி பித்தளையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வஸ்திக் என்ற இலை விளக்கம் கொடுத்துருக்காங்க நல்ல வெயிட்டாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஜெர்மன் சில்வரில் உங்களுக்கு நாலு விளக்கு இருக்கிற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தீப தீபதூபம் ஏத்துவோம் இல்லையா ஸோ இந்த ஒரு தூபக்காலும் கொடுத்திருக்காங்க இதை பொதுவாக வந்து வெளியில் பார்த்துருப்போம் பட் தூபக்கால் வந்து நான் வந்து ஜெர்மன் சில்வரில் பார்க்குறேங்க ரொம்ப டெக்கரேட்டிவாக வேணும் ரொம்ப அலங்காரமாக வச்சுப்பீங்க இப்பாச்சு தான் ரேராக எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் தருணமாக வாங்கிக்கலாம் இப்போ பித்தளையில் உங்களுக்கு தூபக்கால் இது நீங்கள் வந்து கோல்கேட் பேஸ்ட் போட்டு தேய்ச்சி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா தொங்கும் இது வந்து ஹேங்கிங் தேயான்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் போட்ட மாதிரி ஹேங்கிங் தீயாக வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க நான் இதை வந்து வாங்குறதுக்கு கேட்டிருக்கேன் எனக்கு வந்து நர்த்தன விநாயகர் வச்சு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதை நான் வந்து பர்சனலாக வாங்கி நம்ம பூஜை ரூமில் போடுறதுக்கு ஸோ உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் வந்து நீங்கள் லக்கி போட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக டீட்டெயில்ஸ் இருக்கு ரேவந்த் எனக்காக ஒரு சூப்பரான கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான் குடுடா பார்த்தீங்களா நாகப்பழம் எங்கே நேரத்துறோம் நாங்கள் படுத்த கீழே போடாதம்மா இந்த மாதிரி குட்டி குட்டி அன்பில் கூட ஆனந்தம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து நம்ம கொண்டு வந்து கொடுத்தப்போ இப்போ நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோங்க குட்டிக்கு வந்து வாக்கர் வாங்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து எயிட் மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு நைன்த் மந்த்த்க்கு வந்துட்டார் சார் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கொஞ்சம் பிடிச்சி நிற்க ஆரம்பிக்கிறான் அதனால் வந்து வாக்கர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா புத்தர் சிலை வாங்க வந்திருக்கேன் புத்தர் சிலை ஏன் வாங்குறேன் எதுக்காக வாங்குறேன்னு சொல்லி இப்போ நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸாக அடுத்த வ்ளாகில் எல்லா அடுத்து அடுத்த வ்ளாகில் நான் காட்டுறேன் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய பார்த்தேன் எனக்கு வந்து இந்த ஒரு ஒரு எல்லோ அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷனில் இருக்கிற இந்த புத்தர் பொடிசு வந்து இதை வாங்கிட்டேன் ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு விவான் குட்டிக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்க போயிட்டேன் இது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா விவான் ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை தான் கரெக்டாக வாக்கர் வாங்கினோடனே அதில் வச்சு நல்லா நடக்க தத்தி தத்தி நடக்க ஆரம்பிச்சிருக்கான் அண்ட் அதே மாதிரி அவன் கூட விளையாடுறப்போ நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறான் ஸோ அந்த பொம்மை வச்சோன்னா அதை நோக்கி வர்றது அதுக்கேற்ற மாதிரி வாக்கர் அவனே வந்து அவன் திருப்பிக்கிறான் ஸோ குழந்தைக்கு வந்து இந்த பக்கம் இப்படியே தள்ளிட்டு போனோம் அப்படின்ற ஒன்றுனும் வந்து அவனுக்கே தெரியுது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வாக்கர் கொடுக்குறது நல்லது நான் நினைக்கிறேன் ஏற்றுக்கும் நான் கொடுத்துருந்தேன் ஸோ ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க வாக்கர் வாங்குறப்போ அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி பாருங்கள் அண்ட் அது எட்ஜஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சில குழந்தைங்களுக்கு கையில் காலில் கீரைலாம் வந்துருக்கு நான் வந்து ஆன்லைனில் நிறைய ரிவ்யூஸ் படிச்சிருக்கேன் ஸோ பார்க்கறப்ப ரொம்ப கஷ்டமாக அந்த குழந்தைங்க காலில் எல்லாம் ரத்தம் வந்து கீழ்ச்சியெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க ஸோ அதனால் பார்க்குறப்போ இந்த மோல்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வாங்குங்க எனக்கு சொல்ல தெரியாது பசங்களுக்கு ஸோ நம்ம தான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்யணும் நான் கடைசியில் இது பார்த்தேன் இது வந்து நல்லா தான் து மோல் நல்லதாக இருந்தது ஸோ பேசிக்கான ஒரு மாடல் தான் அப்படின்றதுனால நான் இதை வாங்கியிருக்கேன் മാ ഇങ്ങ ലോ

நிறைய பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் எப்படி வந்து விமானம் வந்து எங்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நான் வந்து பொதுவாக நைன்ட்டி பர்சன்ட் அவங்க கொடுவேதாங்க இருப்பேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்படி கண்ணுக்கண்ணா பார்த்துக்கணும் நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அவ்வளோவான் என் ஹஸ்பண்ட் இல்லை என் கிட்ட ரொம்ப முடியல வெளியில் எங்கேயாவது ஷூட்டுக்கு போகிறோன்னா எங்கள் மாமியார் வந்து பார்த்துப்பாங்க ஸோ கூடவே இருப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க நிறைய எமோஷன்ஸ் வந்து குழந்தைக்கு நம்ம இந்த டைமில் கிராஸ் பண்ணுவாங்க நம்ம அழுதாக அவங்க அழுவாங்க நம்ம சிரித்தவங்க சிரிப்பாங்க நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்காங்கன்னா வந்து கண்டிப்பாக அது எல்லாமே குழந்தைங்களுக்கு புரியுங்க நான் வந்து நிறைய பேசுவேன் மாசமாக இருந்தப்பவும் பார்த்திங்கன்னா வயிற்றுல இருந்தப்போ பேசிகிட்டே தான் இருந்தவன் கூட அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறந்ததுக்கப்பவும் பார்த்திங்கன்னா பேசிட்டே தான் இருப்பேன் என் ஹஸ்பண்ட் கேட்பார் குழந்தைக்கு என்ன தெரிவிங்கன்னா அவங்ககிட்ட ஏன் கேள்வி கேட்கறையே நீ அவனோட பெர்மிஷன் கேட்குறேன்னு கேட்பாரு மம்மா சாப்பிட்றியாமா அப்படின்னு கேட்பேன் தண்ணி வேணுமாம் அப்படின்னு கேட்பேன் சார் அம்மா எங்க உட்காந்துக்கிறியாமா அம்மா போயிட்டு வந்துறேன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க கிட்ட கேட்டுட்டு கேட்டுட்டு பண்றப்போ என் ஹஸ்பண்ட் திட்டுவாரு குழந்தை கே நீ போய் பண்ண அவங்ககிட்ட என் கேட்டுட்டு இருக்க அவனா நான் சொல்லவா போறான் இல்ல ஊன் சொல்ல போறான் அப்படின்னு கேட்பாரு பட் குழந்தைக்கு புரியும் நான் நம்புறது என்னன்னா நான் பேசுறது எல்லாமே இவனுக்கு புரியும் அதே மாதிரி அவனுக்கு வந்து வேணும் நான் வேணான்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து அவரோட ரியாக்ஷன் மாறும் அதை வச்சுதான் நான் எல்லாமே பண்ணுவேன் அது வந்து எப்பவுமே ஒரு அம்மாக்கும் குழந்தைக்குமான பாண்ட் வந்து எல்லாருக்கும் புரியாதுங்க ஸோ அதனால நிறைய பேசுங்க குழந்தைகிட்ட உங்களுக்கு மனசு கஷ்டமா சந்தோஷமாக இருக்கா குழந்தைகிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து எதாவது சந்தோஷமாக இருக்கா குழந்தைகிட்ட சொல்லுங்கள் எல்லாமே குழந்தைகிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அண்ட் நம்மளுக்கேற்ற மாதிரி தான் குழந்தை வளரும் ஸோ நீங்கள் எவ்வளோ அழகாக வந்து குழந்தைகிட்ட பாண்ட் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ கிட்ட அந்த குழந்தை வந்து பாண்டாக இருக்கும் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க குட்டி சண்டை பாருங்கள் அவரை தூக்கி போட்டால் இவனும் தூக்கி போடுறான் இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் போயிட்டே இருக்கு எங்கள் வீட்டில் விவாந்த எடுக்கணும்னா நான் சொல்கிறேன் டெய்லி ஒரு வீடியோ போட்டால் கூட பத்தாது அந்த சேட்டைகள் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி விவானோட சேட்டைகள் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நாங்கள் எல்லா ப்ளாக்லையும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பாருங்கள் ஸோ நம்ம வந்து வாக்கரில் உட்கார ஆரம்பித்த உடனே அவனோட வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் உள்ளேந்து எடுத்து கீழே போட ஆரம்பிச்சிட்டான் நான் அதை தடுக்கலை ஏன்னா இதுதான் வந்து குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணுற பருவம் இப்போ வந்து நம்ம சுத்தம் பார்க்கணும் சுகாதாரம் பார்க்கணும்னு சொல்லி குழந்தைகள் தடுத்துகிட்டே இருந்தோம்னா அவங்களோட அடுத்தடுத்து அவங்க பண்ணக்கூடிய அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும் ஸோ அவள் லெட் தம் டு வாட் எவர் தேட் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா பண்ணிட்டோம் நம்ம அதை எடுத்து வச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அந்த குழந்தை என்னங்க வெஞ்சு பண்ண போகுது எல்லாத்தையும் தூக்கி கீழே போடும் அவ்வளோதான் இல்லை களைச்சி இல கீழே கொட்டும் எடுத்துட்டா போச்சு அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டிக்கு நான் எப்போ வந்திருக்கேன் அந்த மெச்சூரிட்டி எனக்கு கிடையாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விவாணி என்ன பண்ணாலும் அதை ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே நான் பார்ப்பேன் ஆனால் என்னோட வந்து நான் அவனோட சேட்டைகள் ரசிச்சுட்டே இருப்பேன் குழந்தைகளோட சேட்டைகள் தான் ஒரு அம்மா கழகே நான் என்ன சொன்னேன்னா டென்ஷன் ஆகாதீங்க கோவப்படாதீங்க அவங்க என்ன சட்டனா பண்ணட்டும் கூடவே இருந்து பாதுகாப்பு கொடுக்கலாம் ஆனால் வந்து அதை ரசிக்கலாம் இதெல்லாம் நான் வந்து முடிவு இது ஸோ அதனால எது பண்ணாலும் நான் அப்படியே அமைதியாக அவனு கூட சேர்த்து நானும் வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ கதவை திறக்க வரல அந்த கதவை வந்து அழகாக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டுனா உள்ள எடுத்து கீழே போடுவோம் அது குழந்தைங்களுக்கு என்னன்னா அது ஒரு மோட்டார் ஸ்கில் ஸோ உள்ள இருக்கிறது எடுத்து கீழே போடுறது பிக் பண்ணுறது கிராப் பண்ணுறது எல்லாமே ஒரு மோட்டார் ஸ்கில் தான் அங்கே வந்து குழந்தைக்கு வந்து நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு போகிற ஒரு திறமை கிடைக்கிது இல்லையா ஸோ இதெல்லாம் நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சேட்டைகள் நிறைய நிறைய இருக்குது மாதிரி நம்ம ஒன்று அதை ரிப்பீட் பண்ணுறது நம்ம வந்து புக்கை தூக்கி போடுறது திரும்பி ஒரு புக்கை தூக்கி போடுறது அது மாதிரி நிறைய பண்ணுறான் ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விவானோட ஆக்டிவிட்டீஸ் வீடியோவில் நிறைய வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தைய வச்சே ஓட்டுறீ அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் வரும் எனக்கு அது சுத்தமாக நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் ஸோ நம்மளுக்கு நிறைய ஸ்டஃப் இருக்கு காட்டுறதுக்கு பட் நிறைய பேர் குழந்தைக்காக பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ் ஒரு நான் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும் இல்லையா அதுக்காக நான் ஆட் பண்ணுறது தான் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி விவானோட போர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய நிறைய இருக்குது நிறைய சேட்டப் பண்ணுறான் ஸோ நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் பாதி வீடியோ அவனோட ஆக்டிவிட்டீஸே தான் இருக்கும் ஸோ உங்களோட கருத்துக்கள் தான் நான் எப்பவுமே நான் வந்து மதிச்சு நான் அதுக்கு தான் நான் வீடியோஸ் போடுறேன் மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க அப்புறம் மாதிரி தள்ளி 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 அந்த கதவையை அவன் பிச்சு எடுத்துட்டான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அசம்பிள் பண்ணுறான் அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை நம்ம திருப்பி நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம் அவனுக்கு அந்த யானபொம்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் என்ன நினைக்கிறானா அந்த யானபம் பின்னாடி இருக்குதுன்னு நினச்சி தான் பின்னாடி பின்னாடி பார்க்குறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே துணியெல்லாம் எடுத்து அவனோட டயப்பருக்கு ஒரு செக்ஷன் வச்சுருந்தான் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டாச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஷேடலாக முடிச்சுட்டு குட்டி நேப் எடுக்கிறார் சார் வந்து அதுக்குள்ள நம்ம வீட்டை வேலை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் திரும்பி அவனை ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் என்னோடய காஃபி வேணும் நட முடிச்சுன்னு டம்ளர் வாங்கி சப்பிட்டுருக்க பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைம்ஸ் போட்டு விட்டோன்னா ஒரு பத்து நிமிஷம் பார்ப்பான் உட்காந்து இது மாதிரி கொஞ்ச நேரம் ரைம்ஸ் பார்ப்பான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாட சொல்லுவான் அதாவது அவன் கூட உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுதான் அதுதான் குழந்தைக்கு தேவை ஸோ நம்ம பாட்டு குழந்தைய வாக்கரில் போட்டு நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் பிடிக்க மாட்டேந்தான் அவனுக்கு இப்போ பார்க்க திருப்பி வந்து பால் கொடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் பனானா அவனுக்கு கொடுப்பேன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு தூக்கம் வந்துடும் அப்படியே வந்து அது மேலே தலைக்காணி மேலே சாஞ்சு சாஞ்சு படுத்துப்பான் அதெல்லாம் வந்து ஹிண்ட்டு நம்மளுக்கு எனக்கு தூக்க வருது என்ன தூங்க போடுங்க அப்படின்றதுக்கான ஹிண்ட் அதுதான் ஸோ அவனுக்கு வந்து ஒரு மீல் எந்த மீலாக இருந்தாலும் சரி ஒரு மீல் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நேப் எடுப்பான் அதாவது இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றான் அப்படின்னா கொண்டாந்து கழிச்சு நேப் எடுப்பான் திருப்பி வந்து பால் குடிக்கிறான் நல்லா விளையாடிட்டு கொஞ்சம் நேப் எடுப்பான் அது ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் நேப் எடுத்துகிட்டே இருப்பான் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நான் 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 அவனுக்கு பனானாக அவனுக்கு கொடுத்துருவேன் எட் பனானா அது சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி நேப் டைம் வந்துருக்கு அவனுக்கு பாருங்கள் கொஞ்சம் நேரம் வந்து அந்த டிவி பார்க்குறான் தூக்கம் வருது திருப்பி வந்து கைச்சாப்பிட்டு தலைகாணி மேலே படுக்கிறான் ஸோ அவனுக்கு வந்து தூக்கம் வருதுன்றது இந்த மாதிரி தான் அவன் வெளிப்படுத்துவான் இப்போ பாருங்க திருப்பி வந்து அந்த தலைவர் மணி படத்துப்பான் பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குங்க இதெல்லாம் நேராக பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் இல்லை இதெல்லாம் செரிஷ் பண்ணணும் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம் நாளைக்கு அவங்க வள வளர்ந்தாங்கன்னா இதெல்லாம் போட்டு காட்டலாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கண்ணா இன்னும் கூட ரேவந்த் எயிட் மந்த்ஸில் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதனோட ஹார்ட் டிஸ்கில் இருக்குது அதை ரேவந்த் பார்க்குறப்பறமா நானாம்மா எது அப்படின்னுவான் அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஸோ பாருங்கள் குட்டிக்கு தூக்கம் செம்மையாக வந்துருச்சு இப்போ கொண்டு போய் தூங்க வச்சுட்டு இல்லைனா வந்து ரொம்ப கிராங்கி ஆகிடுவான் பட் தூங்க போட்டாலும் உடனே தூங்க மாட்டாங்க அது ஒரு பிரச்சனை அதுவும் பிரச்சனை தான் இதுவும் பிரச்சனை தான் அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு பாட்டு தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சொப்பு சாமான் நம்ம அவங்களுக்குன்னு என்ன பொம்மை வாங்கி கொடுத்தாலும் டம்ப்ளர் தட்டு இதை வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க தூக்கி தூக்கி போகிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கள் அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா மாமி அண்ட் சன் பார்ட் ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க கூட நம்ம வந்து ஃபிசிக்கலாக விளையாடுறது கொஞ்சிறது அவங்கள பேம்பர் பண்ணுறது ஸோ அவங்க வந்து முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறது ஸோ நிறைய வந்து முத்தங்கள் கொடுங்கன்னு சொல்லி நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் படித்தேங்க நம்ம அம்மா வந்து குழந்தைக்கு முத்தம் கொடுக்க கொடுக்க என்ன அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு செக்யூரான ஃபீல் வருமா ஸோ வந்து நம்மளுக்கு இருக்காங்க நம்ம அம்மா இருப்பாங்க எப்போவுமே அப்படின்ற ஃபீல் வரும் அப்படின்ற மாதிரி படித்தேன் ஸோ நிறைய நான் வந்து விமானி கிஸ் பண்ணுவேன் அது மாதிரி வந்து சின்ன வயசு நிறைய கிஸ் பண்ணி எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏன்ட்டு இவ்வளோ முத்தம் கொடுக்குறது சாப்பிட்டு முத்தம் கொடுக்காதே அவன் சாப்பிட்ட உடனே முத்தம் கொடுக்காது அவன் பலலாம் அவனுக்கு வந்து அப்படின்னுவாங்க பட் நான் தான் கண்டுக்கவே மாட்டேங்க எனக்கு புத்தம் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படிதான் விமானம் வந்து இப்போ வந்து லெவன் இயர்ஸ் கழிச்சு வந்திருக்காங்க கொஞ்சம் செல்லம் ஜாஸ்தி அவன் ரேவந்தும் அம்மாவுக்கு அவன் ரொம்ப செல்லம் இல்லை அப்படின்னு கேட்பான் நீயும் நீந்தானா அவனும் செல்லந்தானு சொல்லுவேன் ரேவந்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அம்மா உனக்கு வந்து என்னை பிடிக்குமா இல்லை விமானம் தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்பான் எனக்கு ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு தான் அப்படின்னு இது எல்லா அம்மாவும் சொல்கிற பாட்டு தான் நானும் எங்கள் அம்மாவுக்கு கேட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி உமா பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா சொன்னீங்க ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கடை தான் அப்படின்னா எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் இப்போ நானும் ஆன்சர் இருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து அந்த பொசிஷன்ஸ் வராமல் பார்த்துக்கிறது அது ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம் ஸோ நல்லா வந்து டயர்டாகி விளையாடி முடிச்சதுக்கப்புறம் நல்லா நேப் எடுப்பாங்க ஒரு கண்டினியூஸாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் இருக்கும்ங்க ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி வந்து நேப் எடுப்பான் அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க தொட்டில் பழக்கம் என் மேலே தான் போட்டு மாதிரி தூங்க வச்சுப்பேன் நல்லா தூங்குவான் ஸோ வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்